இஸ்ரேலின் காப்பாண்டு பிரதமராக இருக்கும் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆட்சியை பறிக்கொடுக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அவரின் கட்சிக்கு எதிர்க்கட்சிகள் யாரும் ஆதரவு கொடுக்காத நிலையில் ஆட்சியை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே காசாவில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கடும் மோதல் ஏற்பட்டது. இந்த 11 நாட்கள் நடைபெற்ற மோதலுக்கு பின்னர் 2 தரப்பும் அமைதியை கடைபிடிப்பதற்காக ஒப்பந்தம் செய்து கொண்டது. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவியை இழக்கும் நிலைக்கு சென்றுள்ளார். பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு எதிராக பல்வேறு ஊழல் புகார்கள், குற்றச்சாட்டுகள், மோசடி புகார்கள் நிலுவையில் உள்ளன. இவருக்கு எதிராக பல ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணையில் உள்ளன. இந்த நிலையில் அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இஸ்ரேலில் கடந்த 2 வருடங்களில் 4 முறை பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றுள்ளது. 4 முறையும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் லிக்குட் கட்சி பெரும்பான்மை பெறவில்லை. அவர் கட்சியின் கூட்டணியும் பெரும்பான்மை பெறவில்லை. இதையடுத்து அங்கு எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் பெஞ்சமின் நெத்தன்யாகு காப்பாந்து பிரதமராக தொடர்ந்தார். காப்பாந்து பிரதமராக இவர் நீடித்த நிலையில்தான் 4 தேர்தல்கள் அடுத்தடுத்து நடைபெற்றன. ஆனால் எதிலும் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. கடைசியாக நடைபெற்ற தேர்தலில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் லிக்குட் கட்சி 31 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. அவருடைய கூட்டணி கட்சி 54 இடங்களில் வெற்றி பெற்றன. அங்கு ஆட்சி அமைக்க மொத்தமுள்ள 120 இடங்களில் 61 இடங்களில் வெற்றி பெற வேண்டும். இந்த நிலையில் பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆட்சியை இழக்கிறார். அங்கு எதிர்க்கட்சிகளுக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க 28 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டது. பின்னர் இஸ்ரேல் காசா மோதலால் இந்த அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. இந்த நிலையில் வரும் புதன்கிழமைக்குள் அங்கு எதிர்க்கட்சி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அங்கு எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்கு தீவிர இடதுசாரி கட்சியான யாமினாவின் தலைவர் பென்னட் ஆதரவு கொடுத்துள்ளார். இதனால் எதிர்க்கட்சி கூட்டணிக்கு 66 இடங்கள் உள்ளன. இந்த கூட்டணியில் பிரதான கட்சியாக யாஷடிட் கட்சி இருக்கும். இதன் தலைவர் யார் லாபிட் தான் இந்த கூட்டணியை முன்னின்று உருவாக்குவது. இவர் மைய அரசியல் கொள்கை கொண்டவர். இந்த எதிர்க்கட்சி கூட்டணியில் பென்னட் 2 வருஷமும் லாபிட் கடைசி 2 வருஷமும் பிரதமராக இருப்பார்கள். அங்கு எதிர்க்கட்சி கூட்டணியில் வலதுசாரி கட்சி, தீவிர வலதுசாரி கட்சி, மைய கட்சி, அரபு ஆதரவு கொண்ட கட்சி என எல்லா விதமான கட்சிகளும் உள்ளன. இஸ்ரேல் போன்ற ஒரு நாட்டில் இப்படி அனைத்து விதமான கொள்கை கொண்ட கட்சிகளும் ஆட்சி அமைப்பது புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும். வரும் புதன்கிழமைக்குள் இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதை தடுக்க 12 வருடமாக ஆட்சியில் இருக்கும் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஏதாவது செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணியை உடைக்க பெஞ்சமின் கண்டிப்பாக முயல்வார். காசா பாலஸ்தீன பூகோள அரசியலில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் தோல்வி பெரிய திருப்பத்தை உண்டாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நடைபெறும் அரசியல் குழப்பங்களை தனக்கு சாதகமாக மாற்றவே பெஞ்சமின் நெத்தன்யாகு சமீபத்தில் காசா மீது தாக்குதல் நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இன்னும் 2 நாட்களில் இஸ்ரேல் அரசியல் தலைகீழாக மாறும் வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன.